இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ப்ளூ சட்டை மாறன் இயக்கிய ஆன்டி இந்தியன் இப்ப இஸ்லாமிய வாழ்வியலுக்குள்ள நேரடியாக தாக்குதல்களை இந்த முற்போக்காளர்கள் என்று சொல்லக்கூடிய அறிவுஜீவிகள் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. பேசிக் அறிவு கூட இல்லாத ப்ளூ சட்டை மாறன் இயற்றிய இந்த படத்துல வரக்கூடிய காட்சிகள் அனைத்துமே அபத்தம். இறந்த உடலுக்கு சுண்ண சென்றாதான் அடக்கம் பண்ணுவோங்கிறது உலகத்தில் மிகப்பெரிய ஒரு எண்ணமோ எடுத்துட்டு போ, இல்லாததே இருக்குன்னு காட்டுற. அன்பார்ந்த நண்பர்களே, இஸ்லாமிய வாழ்வியலை குறித்து பல படங்கள் உலகம் முழுக்க வந்திருக்கு. ஆனால் எல்லா இயக்குநர்களும் சரியான பார்வையில் தான் இஸ்லாமிய வாழ்வியலை எடுக்கிறாங்க நான் கேட்டேன்னா நிச்சயமாக கிடையாது. தீவிரவாதிகள் என்ற ஒரு பேச்சு பல ஆண்டு காலம் இருந்து இன்று ஓரளவு ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் அது சரி செய்யப்பட்டு கொண்டு வருகிறது. ஆனால் இப்போ அது நீர்த்து போச்சு. இப்போ இஸ்லாமிய வாழ்வியலுக்குள்ள நேரடியாக தாக்குதல்களை இந்த முற்போக்காளர்கள் என்று சொல்லக்கூடிய அறிவுஜீவிகள் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. போஸ்ட் மாடர்னிசம் என்று சொல்லக்கூடிய பழமைவாத கட்டுடைப்பு என்ற பெயரில் இங்கு எதுவுமே ஆராயப்படாமல் முழுமையாக கேட்கப்படாமல் இங்கு ஒரு கொள்கையின் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது. 1400 வருஷமாக ஒரு கொள்கை டிராவல் பண்ணிட்டு வந்து இன்னைக்கு ஒரு தனிநபர் முதல் கொண்டு இன்னைக்கு 21st century நிலைச்சு நிற்குதுன்னா அந்த கொள்கையுடைய வீரியம் எந்தளவு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்கையுடைய நாலேஜ் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட தெரியும். ஆனால் இங்கே சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்று வரக்கூடிய படங்கள் இஸ்லாமிய வாழ்வியலை சரியான முறையில் எடுக்கிறது கிடையாது. குறிப்பாக இஸ்லாமியர்களை தாண்டி வெளியில் இருக்கக்கூடிய முற்போக்காளர்கள் இன்னும் பெரியாரிஸ்ட் அம்பேத்கரிஸ்ட் இவர்கள் எடுக்கக்கூடிய படங்கள், அதாவது அதனுடைய தாக்கம் கொண்ட இயக்குநர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க எடுக்கக்கூடிய படங்கள் முழுக்க முழுக்க அப்பட்டமான மூட நம்பிக்கைங்கிற பேரில் பொய்யும் புரட்டுங்களே சொல்லிட்டு வர்றாங்க. எடுத்துக்காட்டாக ஜிப்சி படத்தை எடுத்துக்குங்க. அதில் ஒரு பக்கம் பொதுவான ஒரு விஷயம், குஜராத் கலவரம் என்பது முஸ்லீம்களுக்கான அநீதி என்ற பார்வையில் இயக்குனர் சரியாக பேசிட்டார். ஆனால் வாழ்வியல்னு வரும்போது அதில் ஒரு காட்சி வரும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு இஸ்லாமிய பெண் வந்து காலையிலேருந்து தொழுகும் போது அவங்கள தொழுக சொல்லி மோட்டிவேட் பண்ணுறதில்ல, அதிகாரப்படுத்திட்டு பின்னாடி சும்மா உட்காந்துருக்க மாதிரி ஒரு காட்சியை காட்டுவாங்க. இந்த வழக்கம் உலகத்தில் எந்த இஸ்லாமிய வீடுகளிலையும் கிடையாது, கொள்கையிலையும் கிடையாது. பிள்ளையை தொழுக சொல்லிட்டு அப்பா சும்மா உட்காந்து இன்ஜெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்க மாட்டார். ஸோ அங்கே வந்து ஆணாதிக்கம் என்ற பார்வை அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமிய கொள்கையில் உலகளாவிய இஸ்லாமிய வாழ்வியலில் இல்லாத ஒரு விஷயத்தை இட்டுக்கட்டுறாரு இயக்குனர். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ப்ளூ சட்டை மாறன் இயக்கிய ஆன்டி இந்தியன், சொல்லப்போனால் அவருக்கு அவரே பேர் வச்சுக்கிட்டார் ப்ளூ சட்டை மாறன் ஆன்டி இந்தியன் நான் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பன்முகத்தன்மை கொண்ட சமூகத்தில் எப்படி நம்ம பேசணும், எப்படி அவர்களுடைய வாழ்வியலை பதிவு செய்யணுங்கிற பேசிக் அறிவு கூட இல்லாத ப்ளூ சட்டை மாறன் இயற்றிய இந்த படத்தில் வரக்கூடிய காட்சிகள் அனைத்துமே அபத்தம். ஒரு இஸ்லாமியராக இஸ்லாமிய கல்வியை படிக்கக்கூடிய நான் கூறுகிறேன், அதில் வரக்கூடிய காட்சிகளுக்கும் இஸ்லாமிய கொள்கை வாழ்வியலுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையவே கிடையாது. அது சொல்லக்கூடிய இந்த சுண்ணத்துடைய விஷயங்களை ரொம்ப பிற்போக்குத்தனமாக சொல்லியிருக்கிறாரு. பிற்போக்குன்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு விஷயத்தை படித்து அதை ஸ்டடி பண்ணி ஆராயணும். ஒரு நான் முஸ்லீம், ஒரு வேறு சிந்தனை கொண்ட அல்லது வேறு கொள்கையை ஏற்றுக்கொண்ட அல்லது முற்போக்குன்னு சொல்லக்கூடியவர்கள் இஸ்லாமிய வாழ்வியலை பதிவு செய்யும் போது அங்கே உண்மையான இந்த விஷயம் இருக்கான்னு சொல்லிட்டு களத்தில் ஆய்வு செஞ்சு தான் அந்த படத்தை எடுக்கணும். உதாரணத்துக்காக நீங்கள் மாநாடு படத்தை எடுத்துக்கோங்க. மாநாடு படத்தில் எடுத்தது கூட எடுத்த அந்த தீம் என்பது ஒரு பொதுவான தீம், எல்லாத்துக்கும் தெரியும் அப்படி இஸ்லாமியர்களை தீவிரவாதியாக சித்தரிக்கிறாங்கன்னு. ஸோ அதை மட்டும் தான் அவர் கையில் எடுத்துருக்கிறாரு. நீங்கள் வாழ்வியலுக்குள்ளே போனீங்கன்னா ஒன்று படிக்கணும், இல்லை தெரிஞ்சவங்கள்ட்ட அதை கேட்டு தான் பேசணும். ஆனால் ப்ளூ சட்டை மாறன் நான் நினைக்கின்றேன் வினயத்தோடு இது செய்துள்ளார் என்று எங்கேயுமே கிடையாதுங்க. ஒரு முஸ்லீம் வந்து ஒரு நான் முஸ்லீமும் முஸ்லீமும் திருமணம் செய்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தைய வந்து நீங்கள் வந்து இஸ்லாமிய கபரில் அடக்கம் பண்ண மாட்டோன்னு எந்த பள்ளிவாசலையும் சொல்ல மாட்டாங்க சரிங்களா. ஏன்னா பெருவெள்ளம் காலமாகட்டும் கொரோனா காலமாகட்டும் இஸ்லாமியர்கள் மதம் கடந்து பல உடல்களை அவங்களுடைய அடக்கஸ்தலத்தில் அடக்கம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மீறி உங்களுக்கு என்னங்க எடுத்துக்காட்டு வேணும்? நிகழ்கால நிகழ்வுங்க இது, மனித நேயத்தை போதிக்கக்கூடிய மார்க்கம். அதனால் வந்து மதம் கடந்து தான் எல்லாமே பார்க்கும். காரணம் எல்லாமே ஒன்று தான், எல்லாமே ஒரு தாய் பிள்ளை மக்கள் என்ற ஒரு பார்வையை தான் இஸ்லாம் முன்வைக்குது. இஸ்லாமிய கொள்கைகளை முழுமையாக பின்பற்றக்கூடியவர்களும் அதை தான் செய்கிறாங்க. இப்போ ப்ளூ சட்டை மாறனுக்கு இந்த அடிப்படை அறிவு கூட இல்லையான்னு நான் கேட்குறேன். அடுத்தது இந்த சுன்னத்துடைய விஷயம். ஒரு நான் முஸ்லீம் முஸ்லீமாக மாறுறாரு அப்படின்னா சுன்னத் கட்டாயமே கிடையாது. நீங்கள் எந்த மார்க்க அறிஞரை கேட்டாலும் சொல்லுவாங்க.
ஆனால் அது சயின்டிஃபிக்கா அவருடைய உடல் ஆரோக்கியத்திற்கு நன்மை அளிக்கும். சோ அதை எடுத்து சொல்லக்கூடிய சமயத்தில் அவர் ஏத்துக்கிட்டா பட்சம் மட்டும்தான் அந்த சுன்னத் அவருக்கு அனுமதிக்கப்படுது. சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் குழந்தை பிறந்த பின்னாடி அவருடைய ஆரோக்கியத்திற்காக செய்துதான் வெளியே தாட்டுறாங்க. சில பேர் 40 நாட்களில் செய்கிறாங்க. ஸோ இதை வந்து ஒரு ஒரு பார்வை கிடையாது. இதை தாண்டி இல்லாத ஒரு இட்டுக்கட்டல், இறந்த உடலுக்கு சுன்னத் செஞ்சாதான் அடக்கம் பண்ணுவோங்கிறது உலகத்தில் மிகப்பெரிய ஒரு அபத்தம். இஸ்லாமிய கொள்கைக்கு நேரெதிரான ஒரு பொய்யை இஸ்லாமிய கொள்கை என்ற பெயரில் விதைப்பது மிகப்பெரிய வன்மம். ப்ளூ சட்டை மாறன் இதுக்கு நிச்சயமாக பதில் சொல்லியே தீரணும். அவர் பேசக்கூடிய ரிவ்யூலாம் நம்ம பார்க்குறோம், ஆனால் அதில் பெரிய அபத்தங்களும் இருக்குது. உதாரணத்துக்கு மாநாடு படத்தில் ஒரு ரிவ்யூ கொடுப்பாரு, அதில் வந்து நீங்கள் முதலமைச்சரை தானே கொல்லணும் அப்படின்னு நீ போகிறீங்க, அப்போ முதலமைச்சர் எப்படிப்பட்ட வேல்யூ உள்ளவர்னு சொல்லணும், அது சொல்லாமையே அவர் கொள்றதுங்கிறது முட்டாள்தனமாக இருக்கு கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூவில் சொல்லுவார். நிச்சயம் அவர் தான் முட்டாள். சிம்பு தெளிவாக ஒரு இடத்துல சொல்லுவார், என்னுடைய இலக்கு வந்து இந்த மக்களை பாதுகாக்கணும்னு தவிர நீ முதலமைச்சரை எங்கேயே வச்சு போட்டு தெளிக்கும். ஆனால் இந்த மாநாட்டில் வச்சு அவரை போட்டு தள்ளுறது மூலம் பெரிய மக்கள் தொகை, ஒரு மக்கள் இருக்கக்கூடிய குழுமி இருக்கக்கூடிய இடத்துல நடக்கக்கூடிய சமயத்தில் அங்கே பெரிய இழப்பு ஏற்படும். ஸோ பொதுமக்களை இதில் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அழுத்தமான கருத்தை சொல்லியிருப்பார். இந்த விஷயத்தை கூட நோட் பண்ணாமல் ஒருத்தன் படத்தை பார்த்து ரிவ்யூ எழுதுறான்னா அவனுடைய படம் எப்படி இருக்கும் நீங்கள் பார்த்துக்குங்க. அதனால் நான் சொல்கிறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, பல பேர் இதுக்கு நல்ல கமெண்ட் கொடுத்துட்ருக்காங்க, ஆன்டி இந்தியன் மூவி நல்லது நல்லதுன்னு. சில நபர்கள் உதாரணத்துக்கு கலாட்டா வாய்ஸ் அந்த சகோதரர் கூட சரியாக பார்த்துருக்கிறார், அவருடைய பார்வையில் இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. அப்போ ஒரு வாழ்வியலில் இல்லாத ஒன்றை சொல்லும் போது இந்த பொது சமூகம் அது கம்முன்னு கடந்து போகுது. ஓ கடந்து போகுது, ஏன் கடந்து போகுதுன்னா அவங்களுக்கு அந்த ஸ்டடி கிடையாது, உண்மையா இல்லையான்னு ஆராய்ச்சியெலாம் பண்ணுறது இல்லை. ஓ இப்படித்தான் போல, எவ்வளோ பிற்போக்குவாதிகளாக இருக்காங்க, எவ்வளோ காட்டு மிராண்டிகளாக இருக்காங்க இஸ்லாமியர்கள், இறந்த ஒரு உடலையும் சுன்னத் பண்ணால் தான் அடக்கம் பண்ணுவாங்களாமா, இது அவங்க கொள்கையாமா அப்படின்னு சொல்லிட்டு மனதில் நிறுத்திடுவான். இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை இஸ்லாமிய சமூகத்தின் மீது ஏற்படுத்தும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் போய் விளக்கிட்டு இருக்க முடியாது. சினிமாங்கிறது ஒரு மாஸ் கேதரிங், ஒரு பெரும் மக்கள் கூடி ஒரு 3 மணி நேரம் பார்க்கக்கூடிய ஒரு திரை. அந்த இடத்துல ஒரு காட்சி வைக்கிறாங்கன்னா அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் எல்லா மக்களுக்கும். அதனால இந்த விஷயத்தை இன்னும் கூடுதல் கவனத்தோடு இருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் அந்த ப்ளூ சட்டை மாறன்ற சுட்டி காட்டி அதற்கான அப்பாலஜி அவர் சொல்லணும், விளக்கத்தை அவர் அளிக்கணும். எங்கேயாவது நடந்தது அப்படியே எழுதியிருக்கிறாரா அப்படின்னா கூட இது பொது சமூகத்துடைய வாய்ஸாக தானே பார்க்குது. உடனே கருத்து சுதந்திரம் பொறிக்கப்படுது, எந்த மூவியும் எடுக்கப்படல. நீ என்னமோ எடுத்துட்டு போ, இல்லாததான் ஏன் இருக்குன்னு காட்டுற, இருக்கிறத இல்லைன்னு காட்டுற, ஏன் மாற்றி பேசுகிற. அப்போ இது மிகப்பெரிய ஒரு அபத்தம், இது கண்டிக்கக்கூடிய விஷயம். ப்ளூ சட்டை மரணத்துக்கு பதில் சொல்லி ஆகணும். இது மாதிரி விஷயங்கள் களையெடுக்கப்பட வேண்டும்.